ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் முடிஞ்சு போச்சு டோர்னமெண்ட் பேசுகிறேன்னா எப்படி? எஸ், ஜெய்ப்பூர் கப்பு ஜெயிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோ 33:29 லோ ஸ்கோரிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப லோ ஸ்கோரிங் தான், 14:12, 2 பாயிண்ட் லீடு தான் இருந்தாங்க ஜெய்ப்பூர். த்ரூ அவுட் அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. லோ ஸ்கோரிங்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பாருங்கள், 14:12 டிஃபென்ஸ் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா ஃபஸ்ட்டு 18 நிமிஷத்தில் புனேரி பல்தனுக்கு 3 ரெய்ட் பாயிண்ட் தான் கிடச்சிதுன்னா பாருங்கள், பாக்கி எல்லாமே டிஃபென்ஸு டேக்கிள் பாயிண்ட் அதில் கிடச்சது தான். அதுவும் பங்கஜ் மோஹித்தே போன மேட்ச்சில் தமிழ் தலைவர் செய்கிற பிரமாதம் விளையாண்டார், 16 பாயிண்ட்டு. அவர் 4 பார்ட்டி அவுட் ஆகிட்டார். அவர் இன்னொரு சில்லி மிஸ்டேக் வேறு ஒன்று பண்ணார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது ஏர்கோட போல்க் லைனை தொடமே வந்துட்டார். இன்னும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எங்கே போச்சுன்னு தெரில. அதில் ஒரு -1 பாயிண்ட். இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணால் எங்கேருந்து கப்பு ஜெயிக்கிறது? கத்திட்டே இருந்தார் அவங்க கோச்சு அங்கேருந்து. பட் வாட் டு டூ, அவர் மறந்துட்டாரா என்னன்னு தெரில. போல்க் லைன் தொடமே வர வந்தார். நடுவில் நடந்தது செகண்ட் ஹாஃபில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க 2வது நிமிஷத்துலேயே. அப்புறம் 18-13 ஆனது. மோஸ்ட் ஆஃப் த டைம் 5 பாயிண்ட்ஸ் லீடில் வச்சுருந்தாங்க செகண்ட் ஹாஃபில். அபிஷேக் ஐஸ்வர்யாக்கில் ஒரே குஷி, அவங்களோட டீம் இல்லையா? எனவே புனேரி பல்தோண்ட ஃபஸ்ட்டு ஃபைனல் வர்றாங்க. பட் ஹார்ட் லாக். அஸ்லம் வேறு இல்லை, மோஹித் வேறு இல்லை, முக்கியமான பிளேயர் இல்லை. இந்த 2 பிளேயர் இல்லாமல் தான் செமிஃபைனல் தலைவாஸ்டர் ஜெயிச்சிட்டாங்க. அது கூட 7 பாயிண்ட் லீடில் இருந்தால் கடைசி 2 நிமிஷத்தில் விட்டது தான். ஆனால் இவங்க விடல கடைசி 2 நிமிஷத்தில். உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கெங்கே அவங்கள மடக்கி பிடிக்கணும். ஏன்னா தமிழ் தலைவர் செஞ்சு அதே தவிர நம்மளும் செய்யக்கூடாதுன்னு ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர் கோச் வாஸ் வெரி வெரி கான்ஷியஸ். அவங்க கோச்சு புனேரி கூச்சிட்டு தான் இருந்தார் வழியாக இவங்க கரெக்டாக என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். பிரமாதம் அது டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைடு வந்து ஜெய்ப்பூர் 13, அவங்க 11 புனேரி. டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஜெய்ப்பூர் 15, அவங்க 14. ஆல் அவுட்டுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிது ஜெய்ப்பூருக்கு. புனேருக்கு அது கூட கிடைக்கல. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஜெய்ப்பூருக்கு 3, அவங்களுக்கு 4. மொத்தத்தில் லோ ஸ்கோரிங் அப்புறம் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. கடைசியில் கூட இன்னும் 2 நிமிஷம் இருக்கும்போது கூட 18-13 5 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. அப்புறம் ஆகாஷின்ட்டு ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தார். தட் வாஸ் வெரி க்ரூஷியல் ஆல்சோ. ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்கும்போது சொல்கிறேன், 18-17 ஆச்சு, அவ்வளோ க்ளோஸெல்லாம் வந்தாங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கும்போது ஜெர்சி புல்லிங்னு ரிவ்யூ கேட்டார் நம்ம புனேரி பல்தான். சக்ஸஸ்ஃபுல்லாக வராச்சு, அதில் ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிது அவங்களுக்கு. அதனால் இன்னும் க்ளோஸ் ஆச்சு மார்ஜின். பட் இவென்ச்சுவலி அஜித் குமார் ஸ்டோல் த ஷோ. பிரமாதமாக விளையாண்டார் அந்த பையன். மல்டி பாயிண்ட் ரைடர் எடுக்கிறதாகட்டும், இன்னும் 2 பாயிண்ட் ரைடு 2-3 வாட்டி எடுத்தார் அவர். 19th minute 12:10 லீடு வந்ததுக்கு இவர் தான் காரணம். ஃபஸ்ட் ஹாஃபில் மொத்தம் 6 பாயிண்ட் எடுத்தார். வெரி வைப்ரண்ட்டு. அவர் விளையாடும் போதெல்லாம் நிறைய டெசிஷன் ரிவ்யூ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா செமிஃபைனல் ஃபைனலில் 2 ரிவ்யூ உண்டு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் ஒன்று. அர்ஜுன் தேஷ்வால் 6 பாயிண்ட்டு, அபிஷேக் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தாங்க ஜெய்ப்பூருக்கு. அப்புறம் சுனில்குமார் அவர் கேப்டன் 3. வென் இட் கம்ஸ் டு புனேரி பல்தன், அஃப்கோர்ஸ் நவிபக்ஷ் ஒரு 4 பாயிண்ட்டு, ஃபசலுக்கு 3 பாயிண்ட் தான், கௌரவுக்கு 2 பாயிண்ட். இவங்களாம் நிறைய எடுத்தாங்க தமிழ் தலைவர். ஆகாஷ் இண்டேக்கு ஒரு 4 பாயிண்ட்டு, அபினவ் நடராஜன் அவருக்கு ஒரு 4 பாயிண்ட். மொத்தத்தில் தட் வாஸ் நாட் என் ஆஃப் என் ஃபைனல். இன்றைக்கும் பசல் அட்ராச்சாரி அவங்க ரைடர் போகும்போது பின்னாடி காமெண்ட்ரி கொடுத்துட்டே இருந்தார். பட் எதுவும் எடுபடலை, ஈக்குவலாக போயிட்டே இருந்தது. ரொம்ப டஃப் டிஃபென்ஸ், அவங்க டிஃபென்ஸை நல்லா தான் இவங்க நல்லது. பட் வாட் டு டூ, 4 பாயிண்ட் இதில் தோத்துட்டாங்க. டை போகும்னு நினைச்சோம், பட் டைக்கெலாம் போகல. ஏன்னா கடைசி 5 நிமிஷம் நம்ம செஞ்ச தவறுனால. அவர் மோஹித்தும் சாயல் குலே அவுட் ஆனாங்க இல்லையா, அந்த 2 பாயிண்ட் மல்டி ரைடர் எடுத்தார் அவர் நம்ம பங்கஜ் மோஹித். அவங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல. 16 பாயிண்ட் எங்கே இன்றைக்கி எவ்வளோ அந்த பங்கஜ் மோஹித்துக்கு வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ் தான். அங்கே தோற்று தான் அவரால் பாயிண்ட் எடுக்க முடில. எனிவே செகண்ட் கப்பு ஜெய்ப்பூருக்கு வெரி குட். ஃபஸ்ட்டு சீசன் அவங்க தான் ஜெயித்தாங்க, 9th season அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹார்ட் லக், தி ட்ரைட் ஹார்ட். பசல் அட்ராச்சாரி நிறைய கோச்சுக்கான இருந்தது, அதை பற்றி தனியாக நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தனியாக போகிறேன். இது அவசர அவசரமாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டுன்னு. ஃபஸ்ட் ஹாஃபில் 14-12, செகண்ட் ஹாஃபில் 5 நிமிஷத்தில் 22-17, 10 நிமிஷத்தில் 25-21. ஜெய்ப்பூர் செகண்ட் ஹாஃபில் த்ரூ அவுட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் லீட்லேயே இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இட் பிகேம் வெரி ஈஸி இந்த எண்ட். கடைசியில் அஜித் குமார் வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணார். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ நிறைய ரைடு அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, டைம் கிடைக்கக்கூடாதுன்னு. மொத்தத்தில் தான் இந்த சீசன் முடிஞ்சது. எல்லோரும் ஆதரவு கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கமெண்ட் எல்லாம் நான் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்த முடிஞ்ச அளவுக்கு. லைவுக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிங்க, ஐபிஎல் வரப்போது அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மினி ஆக்ஷன் சிஎஸ்கு, அதுவும் நம்ம டீம் தான். நாளைக்கு சென்னையின் ஃபுட்பாலை பற்றி பேசுவேன், சென்னையன் வர்சஸ் கேரளா. கீப் சப்போர்ட்டிங்க, சேர்ந்தே பயணிப்போம். லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அடுத்த சீசன் தட்டுறோம் தூக்குறோம், 1 நாள் முடியும் தம்பி. தேங்க்யூ ஸோ மச்.